நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முந்தின நாள் எடுத்தது. பொங்கலுக்கு முந்தின நாள் எங்கள் நாத்தனாருக்கெல்லாம் சீர்வரிசை கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கடைக்கெல்லாம் போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பொங்கலுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு சீர்வரிசை வந்தது இல்லையா, அதே மாதிரி நான் வீட்டில் சீர்வரிசை வாங்கி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சீர்வரிசை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் கடைக்கு கிளம்பிட்டோம். கடைக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா மணி 4 மணி. நாங்கள் கிளம்பும்போது ஏன்னா இப்போ ஒரு வாரமாகவே சரியான மழை, திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் எல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ தான் கொஞ்சம் விரிவாக இருக்குது, நம்ம எல்லா பொருட்களும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து பவுர்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போகும்போது மழை கம்மியாக தான் இருக்குது, அதனால சரி சீக்கிரமாக போய் எல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னா காய்கறிகள் வாங்கணும், கரும்பெல்லாம் வாங்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து பவுர்சத்திரம் நுப்ராதியம்மன் கோவில்கிட்ட. அங்கே வந்து கரும்பு எல்லாமே இங்கே தான் நிறைய வச்சு விற்பாங்க. இங்கே தான் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஆனால் வண்டியில் விட்டு இறங்கவே முடியல, சரியான மழை. சரி, கொஞ்சம் மழை வெறிச்ச அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல் போய் முதல்ல காய்கறியை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவுர்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு மழை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அப்படி வெள்ளமாக போகுது ரோட்டில் தண்ணி. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மழை, மக்கள் நடமாட்டமே டக்குன்னு குறைஞ்சி போச்சு. எல்லாம் அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க, அவ்வளோ பெரிய மழை. ஏன்னா பொங்கலுக்கு முந்தினால் இந்த ஏரியா எல்லாமே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா எல்லா கடைகளுமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது, அங்கே தான் வாங்குவாங்க. பாருங்கள் ரோட்டில் பாருங்கள், இது வந்து சுரண்டை போகிற ரோடு. அந்த ரோட்டில் ஃபுல்லாக சரியான தண்ணி, நல்ல மழை பெஞ்சு நல்ல தண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பருவமழை வந்து இங்கே பவுர்சத்திரம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். இப்போது அந்த பொங்கலோடு தான் நல்ல மழை பெஞ்சு செம்மையாக செழிக்க வச்சிருச்சுது. இப்போது மாஞ்சோலையில் தான், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாஞ்சோலையில் வந்து அதிகப்படியான மழை பெய்யும். ஆனால் ரொம்ப 80 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய மழை பெஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு மழை பெஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளோ பெரிய மழையாக 80 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ பெரிய மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. வியாபாரங்கள்லாம் ரொம்பவுமே நின்று போச்சு, ஏன்னா யாருமே வெளியே வர முடியலை. பாருங்கள் ரோட்டில் பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணி. நம்ம ரோட்டில் போகிறோமா இல்லைனா ஆற்றுக்குள்ளே போகிறோமானே தெரியல, அந்த அளவுக்கு தண்ணி ரெண்டு பக்கமும் அவ்வளோ கரபரண்டு ஓடிச்சுது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, இடிமின்னல் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய மழையை ரசிக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சுது. பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு சொல்லி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது ரெண்டு பக்கமுமே கால்வாய் உண்டாம், ஆனால் இப்போ என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணினாலும் ஆனால் தண்ணி வந்து அது அதோட பாதையில் போய்கிட்டே இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம காய்கறி கடைக்கு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற காய்கறி கடை. சரி, காய்கறி கடையில் வந்து காய்கறி வாங்கலாமேன்னு பார்த்தா கடை சுற்றிலும் தண்ணி, நீச்சல் அடித்து தான் அந்த பக்கம் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் தண்ணியில் இறங்கி போயிட்டுருக்கேன், காரில் உட்காந்து எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க பசங்கள்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா போய் என்ன ரெகுலராக வாங்குற கடை கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் போடுவாங்க, அதனால் சரி கடையில் வாங்கிடலான்னு சொல்லி நான் மட்டும் போயிட்டு இருந்தேன். இவங்க என்னடானா கார்ல இருந்து நியாயம் பேசிட்டு அப்புறமா தான் வந்தாங்க. தண்ணியை பாருங்கள், கடை சுற்றிலுமே தண்ணி ஃபுல்லாக அப்படியே முழங்கால் அளவுக்கு நின்றுச்சுது அவ்வளோ தண்ணி. ஏன்னா அவ்வளோ பெரிய மழை, ஆனால் நான் கடைக்கு வரும்போது கொஞ்சமாக வெறிச்சிச்சு, மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப பெரிய மழையாக இல்லை, அப்படியே உள்ளே போயாச்சு. நீ காய்கறி வாங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ தான் பொங்கப்படியெல்லாம் நிறைய பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கு. மழை பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு செம்மையாக செழிச்சிருச்சு. இப்போ அந்த ஏரியா எல்லாமே நல்ல செழிப்பு. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஒன்றுனா வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பாருங்கள் இவங்கெல்லாம் கார்லேருந்து நியாயம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தமே வரல. பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கில் போனால் ஃபுல்லாமே காய்கறி எல்லாமே நல்ல தண்ணியில் நனைஞ்சி போயிருந்துச்சு பாவம். ஏன்னா இந்த காய்கறிகள்லாம் வச்சாலும் வேஸ்ட் ஆயிரும், நல்ல மழை தண்ணியிலலாம் நனைஞ்சிருச்சுன்னா அவங்க காய்கறி எல்லாமே அப்படியே விற்காமல் அப்படியே இருந்தாங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. இதை மாதிரி ஒரு 2 சாக்கில் வாங்கினேன், நல்லா தச்சு கொடுத்துட்டாங்க, கொடுத்து கார்லேயுமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போது காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு, நம்ம எல்லாம் இனிமேல் வந்து பில்லுக்கு பில் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். அங்கே பாருங்கள் இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாக கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்து பாத்திரம் வாங்கணும் இல்லையா, பொருட்கள் அதுக்கு சீர்வரிசைக்கு, அது வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருந்தோம். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இந்த இருக்குது, இந்த டப்பா தான் மூடி போட்ட மாதிரி, இந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரியில் பெரிய சைஸ். இப்போ நம்மளுக்கு வந்தது இல்லையா, அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் தான், ஆனால் பெரிய சைஸு. எனக்கு வந்து 4 நாத்தனார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 4 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்குற மாதிரி வாங்கியிருந்தோம் ஒரே போல். இப்போ அதை தான் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மழை இல்லை, கம்மியாயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாம் இது வாங்கிட்டு கரும்பெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். நிறைய குண்டா எல்லாம் நிறைய இருந்துச்சு, இந்த அண்ணன் கொஞ்சம் ரேட்டை நல்லா பார்த்து கம்மியாகவே போட்டாங்க. ஆனால் கரும்பெல்லாம் வாங்கின வீடியோலாம் எடுக்க முடியலை.
கரும்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அங்கங்கே வாங்கலை நாங்கள், அவங்க அன்னி ஊர்லேயே வாங்கி அவங்க அப்படியே கொடுத்துரும், மொத்தமாக வாங்கிட்டு போகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து மஞ்சள் குலை எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நல்ல மழையில் நனைஞ்சு போய் இருந்துச்சு. அவ்வளோ குலையும் அப்படியே பிடுங்கி எடுத்துக்கலாம், வெட்டிலாம் எடுக்கலை, அப்படியே பிடுங்கி எடுத்தாச்சு. ஏன்னா அவ்வளோமே நல்லா ஈரமாக தான் இருந்துச்சு. என்ன மஞ்சள் குலை நீங்கள் பிடுங்குறீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் பிடுங்கலையான்னு கேட்காதீங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் என்றைக்குமே மன வலிமையும் உடல் வலிமையுமே ஜாஸ்தி. அதனால் நான் தான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால் நானே பிடுங்கிட்டேன். பாருங்கள் எல்லாத்தையுமே பிடுங்கியாச்சு. இப்போ அப்படியே மழை மஞ்சள் ஃபுல்லாக மணல் நம் அவ்வளோத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கே டப்பாவில் அந்த ஒரு டவி நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன், அதில் தான் கழுவிட்டுருக்கேன். மஞ்சள் குலை எப்படிங்கன்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளே விலைய வச்சு இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து எப்படியுமே இது வந்து 200 ரூபா ரேட் சொல்லுவாங்க கடையில். நான் சந்தோஷமாக வாங்கியாச்சு. அப்புறம் மற்றபடி பொருட்கள் எல்லாம் பிரித்து எல்லாேருக்கும் கொடுத்தாச்சு. 3 பேருக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஒருத்தர் கொடுக்க போய்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலை, அவ்வளோதான். இன்னும் ஒரு அன்னைக்கு மட்டும் கொடுத்தாச்சுன்னா பொங்கப்படியை கொடுக்குற இது முடிஞ்சுது. இனி காலையில் எழுந்து பொங்கல் தான் வைக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக எங்கள் அன்னி வீரர்களை கொடுக்குற சீரை இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். தேங்க்யூ.